வணக்கம் என அன்பானவர்களே, இன்று சங்கீதம் 19:12 வாசிக்கலாம். தன் பிழைகளை உணர்கிறவன் யார்? மறைவான குற்றங்களுக்கு என்னை நீங்கலாக்கும். தவறு செய்யாதவர் இல்லை, குற்றம் புரியாதவர் இல்லை. எனினும் அந்த தவறுக்காக குற்றத்திற்காக மனம் வருந்தி மன்னிப்பு கேட்டு திருந்தி வாழ்கிறது தான் ஒரு சரியான மனிதனுடைய இயல்பாக இருக்கிறது. நான் சென்னை டயோசிசன் பிரஸ்ல கொஞ்ச காலம் பிழைத்திருத்துகிற ப்ரூஃப் ரீடராக பணியாற்றி கொண்டிருந்தேன். முதலாவது ஒருவர் பிழைத்திருத்தம் செய்வார், அதற்கு பின்பு ரெண்டாவது ஒருத்தர், அவர் விட்டதை இவர் கண்டுபிடிப்பார், ரெண்டாவது ஒருத்தர் பிழை விட்டதை மூணாவது ஒருத்தர் கண்டுபிடிப்பார். மொத்தத்தில் அச்சில் ஏறும்பொழுது அது பிரிண்ட் ஆகி வரும்பொழுது ஒரு குற்றமும் இருக்காது, ஒரு தப்பு இருக்காது. அதுபோல தான் நம்முடைய வாழ்க்கையில் அன்றாடகம் நம்மை குற்றம் புரிய செய்கிற காரியங்களை அறிக்கை செய்து விட்டுவிடணும். ஆண்டவர் இயேசுவின் தயவால் பூரண வாழ்க்கை வாழ நம்ம முயற்சிக்கணும். அப்படி வாழும்பொழுது நம் வாழ்வு பலமாக இருக்கும். முயற்சி செய்யுங்கள். காட் பிளஸ் யூ.